எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சிக்கன் தம் பிரியாணி வந்து குக்கரில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி இதில் சேர்த்துருக்க சிக்கன் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெண்டராக இருக்கும். நீங்கள் வந்து தொட்டிங்கனாலே போதும், இந்த மாதிரி வந்து அவ்வளோ வந்து டெண்டராக இருக்கும், அவ்வளோ ஜூஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கல்யாண வீட்டு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வந்து குக்கரில் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இனி இந்த அருமையான சிக்கன் தம் பிரியாணி வந்து எப்படி செய்கிறது குக்கரில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். ஒரு குக்கரில் நாம் வந்து 8 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நாம் வந்து இந்த பிரியாணி வந்து கடலெண்ணெயில் தான் செய்கிறோம். இனி இதில் வந்து 2 மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணது வந்து சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்தாச்சு. 8 டேபிள்ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து 100 ml கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் 100 ml கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த 2 பல்லாரி வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கிராமில் வந்து 225 கிராம் வரை இருக்கும். ஓகே, இனி இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதங்கட்டும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வெங்காயம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி ஒரு ஃப்ரைட் ஆனியன் ஸ்டேஜுக்கு வரணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20 நிமிஷமாக ஆகும். அது வர நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எதுவும் சேர்த்துடாதீங்க. உப்பு எதுவும் சேர்க்காம தான் வந்து இந்த வெங்காயத்தை வந்து நம்ம எண்ணெயில் வதக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வேகமாக வதங்கணும்னு சொல்லி ஹை ஃப்ளேம்லாம் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து நீ இந்த வெங்காயத்தை வந்து உப்பு எதுவும் சேர்க்காம வந்து ஒரு ஃப்ரைட் ஆனியன் ஸ்டேஜ் வர்றது வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயில் வந்து வதங்கிருச்சு, ஒரு ஃப்ரைட் ஆனியன் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதில் வந்து 7 ஏலக்காய் 7 கிராம் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நான். இதிலேயே 2 இன்ச் அளவு பட்டை வந்து மொத்தமே வந்து 7 கிராம்பு அப்புறம் பட்டை இந்த 3 ஐட்டம் தான் சேர்க்குறோம் பிரியாணிக்கு. இது போக வந்து வேறு எதுவும் தனியாக சேர்க்க போகிறதில்லை. சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து எண்ணெயிலே வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தனி மிளகாயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி வந்து இதுவும் வந்து ஒரு நிமிஷம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இதுலேயே 1 கைப்பிடிக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து அதை வந்து வதக்கி விட்டுக்கிட்டோம். அதாவது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதில் வந்து 3 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டோம். இனி இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம 50 கிராம் அளவு இஞ்சி, அப்புறம் வந்து 25 கிராம் அளவு பூண்டு, அதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். ஓகே, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரியாணியில் வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பூண்டோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச ஜாரில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இனி இது வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகட்டும். இதுக்கு வந்து 1-5 நிமிஷமாக ஆகும். அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இனி இதில் வந்து 1 கைப்பிடியில் பாதி அளவு வந்து நான் வந்து புதினா எடுத்துக்கிறேன். அதாவது மல்லி இலை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதில் வந்து பாதி சேர்த்தா போதும் புதினா. இனி வந்து புதினா வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து இந்த புதினா வந்து எண்ணெயிலே வதங்கட்டும். புதினா சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 100 ml வந்து புளிச்ச தயிர் வந்து சேர்த்துக்கிறோம். நம்ம தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே வந்து இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்கும். அதாவது நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தோட அளவும் இந்த தக்காளியோட அளவும் சேமாக தான் இருக்கணும். இதிலேயே 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி இந்த தக்காளி வந்து ஓரளவு வதங்கட்டும். இதுக்கு வந்து ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் ஆகும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளிலாம் வந்து ஓரளவு வந்து வதங்கிருச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மசிஞ்சிருக்காது. ஒரு 80% அளவு வந்து இந்த தக்காளிலாம் வந்து வெந்திருந்தால் போதும். இனி இதில் வந்து ஏற்கனவே கழுவி வச்சுருந்த 3/4 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சிக்கன் பீசஸ் வந்து என்னென்னா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இனி இந்த சிக்கன் பீசஸ் வந்து இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி வச்சு இந்த பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி வந்து நம்ம ஊர் சின்ன டம்ளரில் 3 டம்ளர் இருந்தது. அதனால் வந்து நான் இதில் வந்து 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ஊர் சின்ன டம்ளர் அளவில், அதாவது அரிசி வந்து எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ பவுலில் எடுத்துருக்கீங்களோ அதே அளவு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 1/2 லிட்டர் அளவு வரும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இனி வந்து இதை வந்து குக்கர் வச்சு மூடிடலாம். இனி இது வந்து 1/4 மணி நேரம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான். 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 15 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் போகும். நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பீசஸ் வந்து நல்லா பெரிய பெரிய பீசஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிக்கன் பீஸஸ்லாம் ரொம்ப குழையாமல் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பொடி பொடியாக வந்து சிக்கன் பீஸஸ் போட்டிங்கன்னா அது வந்து நம்ம ப்ரெஷரில் வேக வச்சோம்னா மசிஞ்சு போயிடும். அதனால் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. ஓகே, இனி வந்து 1/2 மணி நேரம் ஆகட்டும். அது வர நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் நான். இனி இதில் வந்து நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, அரிசி வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து உடையாமல் வந்து லைட்டாக வந்து கிண்டி விட்டாச்சு. இனி வந்து இது வந்து 1-5 நிமிஷம் வந்து இந்த சுடு தண்ணியில் இருக்கட்டும். நம்ம இது வந்து எதுக்கு வந்து தண்ணியில் போட்டு எடுக்கிறோன்னா இப்படி போட்டிங்கன்னா அந்த அரிசியில் இருக்க வந்து ஒரு பசைத்தன்மை இருக்கும். அதை வந்து இது வந்து இந்த சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா எடுத்துரும். அந்த தான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறது. 1-5 நிமிஷம் வந்து சுடு தண்ணியில் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம அடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இதிலேயே வந்து 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இனி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை வந்து நம்ம வந்து வடித்து வச்சிடலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து ப்ரெஷரும் போயிடுச்சு. இனி வந்து இந்த குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பீசஸ்லாம் வந்து 70% வந்து நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கனாலே தெரியும் என்னெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இது வந்து 1 கரெக்டான ஸ்டேஜு. ஓகே, இனி வந்து அடுப்பை வந்து திரும்ப மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கிட்டேன். இனி வந்து இது வந்து லைட்டாக கொதி வரட்டும். அது கொதி வரதுக்கு வந்து 2-3 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. கொதி வந்ததுமே வந்து நம்ம சுட சுட வடிகட்டி வச்சுருந்த அரிசி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரைஸும் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இந்த கிரேவியும் வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கணும். ஓகே, இனி வந்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி உள்ளே சேர்த்துப்போம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கிரேவி வந்து லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ இதில் வந்து ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்தேன் அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வந்து நல்லா சூடாக தான் இருக்குது. இனி வந்து இந்த அரிசி வந்து உடையாத மாதிரி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது இந்த சைடில் கூட கிண்ணிங்கன்னா அழகாக வந்து அதுவே போய் செட் ஆகிக்கிறோம். அவ்வளோதான், நீ வந்து இதை வந்து பரசி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கிரேவியில் வந்து லைட்டாக உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் வந்து உப்பு வந்து கரிக்கிற மாதிரி இல்லைன்னா வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. இனி வந்து குக்கர் மூடி வச்சு இதை மூடிடலாம். மூடிட்டு 1st விசில் வர்றது வரை வெயிட் பண்ணலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. சப்போஸ் வந்து உங்களுக்கு 1st விசில் வர்றதுக்கு வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னா
அடுப்ப வந்து 15 நிமிஷம் ஆன உடனே வந்து லோ டு மீடியம் फ्लेம்க்கு வெச்சுக்கோங்க நான் வந்து இப்போ வந்து குக்கர் வந்து மூடி வச்சிரறேன் 15 நிமிஷம் ஆயிருச்சு ஆனாலும் எனக்கு வந்து இன்ன வந்து ஃபர்ஸ்ட் விசில் வரல இருந்தாலும் பரவாயில்லை நான் வந்து இப்போ வந்து அடுப்பு வந்து லோ फ्लेம்க்கு மாத்திக்கிறேன் இனி வந்து இன்னொரு 5 நிமிஷம் வந்து இந்த லோ फ्लेம்லயே இருக்கட்டும் அல்லது வந்து அடுத்து ஒரு விசில் வரது வரை வெயிட் பண்ணலாம் எனக்கு செகண்ட் விசிலும் வந்து வரல ஆனாலும் வந்து 5 நிமிஷம் ஆயிருச்சு நான் வந்து இனி வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இனி வந்து பிரஷர் போகும் வந்து நம்ம அந்த குக்கர் வந்து ஓபன் பண்ணி பார்த்தறலாம் பிரஷர் போறது வரை வெயிட் பண்ணியிருந்தோம் இந்த சைடுல பாத்தீங்கன்னா வந்து பிரஷர் வந்து கம்ப்ளீட்டா போயிடுச்சு இனி வந்து இந்த குக்கர் வந்து ஓபன் பண்ணிரலாம் ஒரு அருமையான கல்யாண வீட்டு சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிருக்கும் இப்ப வாவ் ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி வந்து கல்யாண வீட்டு ஸ்டைல்ல வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இனி சைடுல குடி வந்து இது வந்து பரட்டி விட்டுக்கலாம் சைடுல குடி வந்து இது வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாத்தீங்கனாலே தெரியும் எல்லா அரிசி வந்து நல்லா வந்து உதிரி உதிரியா இருக்கும் உங்களுக்கு பார்க்கிறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பா அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எங்க சேனல் டேஸ் ரொம்ப பிடிச்சிருக்குனா எங்க சேனல் டேஸ்க்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் டேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்